हलो वीवर्स वेलकम टू तमिल सीक्रम इनकी नम्बर वीडियो और कदल आरमिकल गर्भमें ताय तनो मगम केटा उन को तं वा अलग तंगे वेमा मग सी तं मे ताय यारेपोल उन्न तं वे केटा मग साम रावणपोल मगिन बदले केट तिड़ीपोना ताय उन को पैत्यम पिड़ा रामनेपोल और सहोदन वेमेंट रावणनेपोल और सहोदन वेमें सत सी मग नान तवरी उड़ पहोदरी अवमानपाल तन सहोदरी रावणन तुय अरियणे राज्यम उन्े तन एद्री मनविये सीपिपोद तीडवे आना रामो यारोवन गर्भमें तुय मनविये उदान அது மட்டுமல்லாமல் அவருடைய புனிதத்தை நிரூபிக்க தீக்குளிக்கவும் செய்ய சொன்னான். உனக்கு வேண்டுமானால் ராமனைப் போல் ஒரு மகன் பிறக்கட்டும். ஆனால் எனக்கு ராவணனைப் போன்ற சகோதரன் தான் வேண்டும் என்றாள் மகள். தாயால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அதிர்ந்து போனாள். இப்படி புகழ்மிக்க தமிழ் மன்னன் ராவணை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவின் நோக்கம் ராமனையோ அல்லது சீதையோ குறை கூறுவதல்ல. ராமணன் மீது படிந்துள்ள பொய்கள் மற்றும் பொய் கதைகளை உடைத்தெறிவது. வாருங்கள் பயணிப்போம் ராவண ராஜ்யமான இலங்கையை நோக்கி. எந்த ஒரு இதிகாச நூலானாலும் சரி அல்லது வரலாற்று நூலானாலும் சரி வெற்றி பெற்றவர்களை உயர்த்தியும் தோல்வியடைந்தவர்களை தாழ்த்தியும் கூறுவது நூலாசிரியர்களின் வழக்கம். இதற்கு ஆதாரம் பஞ்சாப் மன்னன் போரஸ் என்ற புருஷோத்தமனிடம் தோல்வியடைந்த மாவீரன் அலெக்சாண்டர் தான். இந்த மாபெரும் தோல்வியை மறைக்க அலெக்சாண்டரின் கிரேக்க வரலாற்றில் மாமன்னன் போரஸ் அலெக்சாண்டரிடம் தஞ்சம் அடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமைதான் ராவணனுக்கும் ஏற்பட்டுள்ளது. நாம் நினைப்பது போல ராமாயண போருக்கு காரணம் ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி வருவது இல்லை. மாறாக ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி வருவதற்கு காரணமே தன்னுடைய அன்பு தங்கை ராமனுடைய தம்பிகளால் அவமானப்படுத்தப்பட்டாள் என்பதற்காகவே. உண்மையான ராமாயண கதையே இங்கிருந்துதான் ஆரம்பமானது. கைசேகி எனும் தமிழ் ராஜகுமாரி ராவணன் கும்பகர்ணன் விவேசனன் என்று மூன்று புதல்வர்களையும் சூர்பனகை எனும் புதல்வியையும் பெற்றெடுத்தாள். இந்த பெயர்கள் எல்லாம் புனைவு கதையான ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டவை. ஆனால் உண்மையில் அவருடைய இயற்பெயர்கள் சிவநாதன் பரமன் பசுபதி உமையம்மை ஆகும். இதில் சிவநாதன் ராவணனாகவும் பரமன் கும்பகர்ணனாகவும் பசுபதி விவேசனனாகவும் உமையம்மை சூர்பனகை என்றும் அவருடைய பகைவர்களால் அழைக்கப்பட்டனர். ராவணனுக்கு முன்பு வரைக்கும் கும்பகர்ணன் இலங்கையை சிறப்புடன் ஆழ்ந்து வந்தான். ராவணன் இலங்கையை ஆள நினைப்பதை அறிந்த கும்பகர்ணன் தம்பியுடன் வீண் மோதல் வேண்டாம் என்று ராவணனை இலங்கையின் அரசனாக முடிசூடினான். இருந்தாலும் கும்பகர்ணனின் ஆட்சியை விட பல மடங்கு சிறப்பாக இலங்கையை ஆண்டு வந்தான் ராவணன். அது மட்டுமின்றி இலங்கையின் அருகில் இருந்த 10 நாடுகளுக்கும் அரசனாக முடிசூட்டப்பட்டான். அதனால் ராவணனை தசக்கிரீவன் என்றும் அழைத்து வந்தனர். ராமாயணத்தில் சொல்வது போல ராவணனுக்கு 10 தலைகள் இல்லை, மாறாக 10 நாடுகளை ஆண்டு வந்த மாமன்னனாக திகழ்ந்து வந்தான். ராவனுடைய 10 தலைக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது. ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன் என்பது நாம் அறிந்ததே. ஒருமுறை இவனுடைய சிவபக்தியை நிரூபிக்க சிவனின் முன்னால் தன்னுடைய தலையை வெட்டி சிவனின் காலடியில் வைக்கின்றான். இருந்தாலும் இவன் ஒவ்வொரு தலையாக வெட்டி வைக்க வைக்க இன்னொரு தலை புதிதாக முளைக்கிறது. இவ்வாறாக மொத்தம் 10 தலைகளை கொண்டவனாக ராவணன் உருமாறுகிறான். ராவணன் மிக சிறந்த சிவபக்தன் மட்டுமின்றி மிக சிறந்த இசைக்கலைஞரும் கூட. சிவனுக்காக பல பாடல்களை பாடுவதற்காக ராவண வீணா என்ற இசைக்கருவியை உருவாக்கினான். ராவணன் இயற்றிய நாடி பரீட்சா என்ற புத்தகமும் அர்த்த சாஸ்திரா என்ற நூலும் ராவணன் ஆயுர்வேத மருத்துவத்துறையில் எவ்வளவு சிறந்தவன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ராவணனிடம் சண்டையிட்ட சூர்பனகைக்கு ராமனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது ராமண சிதையின் இல்லற உறவு எப்படி இவ்வளவு அழகாக சிறப்பாக இருக்கிறது என்று ராமனிடம் வினவியுள்ளார் சூர்பனகை. இதற்கான பதிலை தன்னுடைய தமையனான லட்சுமணனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கூறியுள்ளார் ராமணன். சூர்பனகை ராவணனின் தங்கை என்று அறிந்த லட்சுமணன் சூர்பனகையை அவமானப்படுத்தியுள்ளான். அது மட்டுமில்லாமல் அவனுடைய மூக்கையும் வெட்டியுள்ளான். நடந்ததையெல்லாம் கூறி ராவனிடம் அழுது புலம்பினாள் சூர்பனகை. அது மட்டுமில்லாமல் தான் பட்ட அவமானம் ராமனும் பட வேண்டும் என்று சொல்லி சீதையை கடத்தி வந்து உன்னுடைய மனைவியாக்குமாறு ராவணனிடம் கூறியுள்ளார் சூர்பனகை. தீவிர சிவபக்தனான ராவணன் தர்மத்தை மீறுவதற்கு துளியும் விருப்பமில்லை. இருந்தாலும் அவமானப்படுத்தப்பட்ட தங்கைக்காக சீதையை இலங்கைக்கு கடத்தி வருவேன், ஆனால் தன்னுடைய நிழல் கூட சீதையை அண்டாது என கூறினான் ராவணன்.
இந்த செயலை செய்தால் தன்னுடைய உயிர் மற்றும் ராஜ்யம் அடியோடு அழிந்துவிடும் என்று அறிந்த ராவணன் தங்கைக்காக சீதையை கடத்தி அசோகவனத்தில் சிறை வைத்தான். என்னதான் ராமாயணத்தில் கூறுவது போல கடவுள் மனித வடிவில் ராமனாக வந்தாலும் மனித கடவுளான ராவணனின் ராஜ்யத்தை அழிக்க கிட்டத்தட்ட 13 நாட்கள் தேவைப்பட்டுள்ளது. அதுவும் ராவணனுடைய தம்பி விவேசனன் ராவணனுடைய போர் தந்திரங்களையும் போர் யுத்திகளையும் ராவணனுக்கு சொல்லிக் கொடுத்ததாலேயே சாத்தியப்பட்டது. ஜோதிடத்தில் புலமை வாய்ந்த ராவணன் போரின் 13வது நாளில் ஒரு யாகம் நடத்தி அதை நிறைவு செய்தால் இந்த போரில் வெற்றி பெறலாம் என்று கணித்தான். அதன்படி யாகத்தில் அமர்ந்திருக்கும் போது ராமனின் வானரப்படைகள் யாகத்தை கலைப்பதற்காக பலவித தொந்தரவுகளை செய்தனர். இருந்தாலும் ராவணன் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. கடைசியாக வேறு வழியின்றி வானரப்படைகள் ராவணனின் மனைவியான மண்டோதரியை தூக்கிச் சென்றனர். இதனால் கூச்சலிட்ட மண்டோதரி, ராமனைப் போல் உங்கள் மனைவியின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கேட்க, யாகத்தை முழுவதுமாக முடிக்காமல் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற புறப்பட்டான் ராவணன். இதனால் போரில் தோல்வியுற்றான் ராவணன். ராவணன் பக்கம் இருந்து பார்த்தால் ராவணன் செய்தது சரியாக தெரியும். ராமணன் பக்கத்தில் இருந்து பார்த்தால் ராமணன் செய்தது சரியாக தெரியும். இந்த இருவரில் யார் செய்தது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீக்கிரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.